டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் 50 மீட்டர் கலப்பு பிரிவு துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மனிஷ் நார்வல் 218.2 புள்ளிகள் சேர்த்து தங்கம் வென்றார். அதே போட்டியில் மற்றொரு இந்திய வீரர் சிங்ராஜ் 216.7 புள்ளிகளுடன் இரண்டாம் இடத்தை பிடித்து வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்காக அவானி லெஹராவை தொடர்ந்து சிங்ராஜும் 2 பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளார். ஆண்டுக்கான துப்பாக்கி சுடுதலில் வெண்கல பதக்கத்தையும் கலப்பு பிரிவில் வெள்ளிப்பதக்கத்தையும் கைப்பற்றி சிங்ராஜ் அசத்தியுள்ளார். டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் SH6 பிரிவில் அரையிறுதி போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணா நாகர் இங்கிலாந்து வீரர் கூம்ஸ் கிறிஸ்டனை 21-10, 21-11 என்ற புள்ளி கணக்கில் எளிதில் வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். இதன் மூலம் இந்தியாவுக்கு குறைந்தபட்சம் வெள்ளிப்பதக்கம் கிடைப்பதை அவர் உறுதி செய்துள்ளார். பாரா ஒலிம்பிக்ஸ் பேட்மிண்டன் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பிரமோத் பகத் முன்னேறியுள்ளார். ஆடவருக்கான ஒற்றையர் SL3 பிரிவு அரையிறுதியில் பிரமோத் பகத் ஜப்பான் வீரரை வீழ்த்தினார். இதன் மூலம் டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம் உறுதியாகியுள்ளது. டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் இந்தியா இதுவரை 3 தங்கம், 7 வெள்ளி, 5 வெண்கலம் என மொத்தம் 15 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 34வது இடத்தில் உள்ளது. 87 தங்கம் உட்பட 187 பதக்கங்களுடன் சீனா முதல் இடத்திலும், 40 தங்கம் உட்பட 117 பதக்கங்களுடன் பிரிட்டன் 2வது இடத்திலும் நீடிக்கின்றன. தொழில் முனைவோர் மற்றும் நெசவாளர்களின் கோரிக்கையை ஏற்று பஞ்சு மீதான நுழைவு வரி 1% ரத்து செய்யப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கான சட்டத்திருத்தம் நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அறிமுகப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் திமுக அரசு அமைந்த பிறகு 641 கோடி ரூபாய் மதிப்புள்ள கோவில் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்துள்ளது. 203 ஏக்கர் அளவிலான வேளாண் நிலங்களும் 170 கிரவுண்ட் அளவிலான காலி மனைகளும் இதில் அடங்கும். ஒன்றிய அரசு வழிகாட்டுதலின்படியே தமிழ்நாட்டில் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட விழாக்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விளக்கமளித்துள்ளார். ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தின் சுற்றறிக்கையில் கொரோனா 3வது அலையை கருத்தில் கொண்டு திருவிழாக்கள் பண்டிகை கொண்டாட்டங்களுக்கு அனுமதி கூடாது என குறிப்பிட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். தமிழ்நாட்டில் உயர் சாதி ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீட்டை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டப்பேரவையில் பாரதிய ஜனதாவை சேர்ந்த உறுப்பினர் காந்தி வலியுறுத்தினார். இந்து சமய அறநிலையத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பதுடன் அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் கீழடி உட்பட 7 இடங்களில் நடைபெறும் தொல்லியல் அகழாய்வுகள் மற்றும் கள ஆய்வுப் பணிகள் செப்டம்பர் 30 நிறைவடையும் என்று கலை மற்றும் பண்பாடு அருங்காட்சியகங்கள் துறை தெரிவித்துள்ளது. புதிய கற்கால இடங்களை கண்டறிய கிருஷ்ணகிரி, வேலூர், தருமபுரி, திருவண்ணாமலை, சேலம் ஆகிய மாவட்டங்களில் முறையான தொல்லியல் கள ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. பிரபல இயக்குநர் வெற்றிமாறன் இன்று பிறந்தநாள் கொண்டாடி வருகிறார். அவருக்கு நடிகர் நடிகைகள் மற்றும் சக இயக்குநர்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தற்போது சூரியை வைத்து விடுதலை என்ற படத்தையும், சூர்யாவை வைத்து வாடிவாசல் என்ற படத்தையும் அவர் இயக்கி வருகிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மணி ஹேஸ்ட் இணையத்தொடரின் 5வது பக்கம் ஓடிடி தளத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் 4 பாகங்களுக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைத்த நிலையில் ஆங்கிலம் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் இணையத்தொடர் வெளியிடப்பட்டுள்ளது. டென்மார்க்கில் மலர் கண்காட்சிகளுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. கொரோனா பரவலால் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வரும் 10ஆம் தேதி முதல் பூங்காக்கள் திறக்கப்பட உள்ளன. இதனால் டிவோலி பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. பார்வையாளர்களை கவர்வதற்காக மரச்சிற்பங்கள், மலர் அலங்காரங்கள் நடைபெற்று வருகின்றன. மேற்கு வங்காள மாநிலத்தின் சில்குரி நகரில் கிளிகளை பிடித்து பீகாருக்கு கடத்த முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 55 கிளிகளை வங்காள சரணாலயத்தில் விடப்போவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பட்டை தீட்டப்படாத வைரங்களுக்கான தேவை அதிகரித்திருப்பதால் அவற்றின் விலை 20% அளவிற்கு கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. வைரம் பட்டை தீட்டும் தொழிலில் முதலிடம் வகிக்கும் சூரத்தில் வைரம் பட்டை தீட்டும் தொழில் முனைவோர் இந்த விலை உயர்வால் பாதிக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.